அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். கம்பி கட்டுற கதை ஆரம்பிச்சிட்டானா? சொல்றா சொல்றா கேட்போம், என்னென்ன சொல்றான்னு பார்ப்போம். டேய் சொல்ல விடுறா, அவனா சொல்லட்டும்டா. ஓ சரி ஓகே. எப்ப பாரு லூசு பாண்டே, நீங்கள் என்னடா சப்போர்ட் பண்றீங்க? நீ சொல்ற, நான் கேட்கறேன். நீ சொல்ற, வள 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 வளன்னு பேசிட்டே இருக்கான். என்ன கண்டனோ ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லி முடிக்க மாட்டியா? சும்மா நோகி நோகி நோகி. என்ன உனக்கு ஷார்ட்டா பேசணும், அவ்வளவுதானே? இப்படி நான் பாத்துக்கேன். என்னன்னா, ஆக்சுவலா என்னோட ஒரு அண்ணா, ரொம்பவே க்ளோஸ்டான அண்ணா, அவங்க வந்து பிஹெச்டி இன் மைக்ரோ பயாலஜி, பாரதாசா யூனிவர்சிட்டி திருச்சியில கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவங்க ரீசெண்டா வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஏ காமிக் புக் இன் மைக்ரோ பயாலஜி. மைக்ரோ பயாலஜி ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு காமிக்கா, ஒரு கார்ட்டூன் டிராயிங் மாதிரி வச்சு அந்த மாதிரி வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு கொரியர் பண்ணிருக்காங்க. ஓ, உடனே மனுஷன் மாதிரி புக்லாம் சென்ட் பண்றாங்களா? பார்சல் வந்திருக்கா? என்ன பார்சல்? ஓ என்னது, யாரோ டெலிவரி பண்ணியிருக்காங்க புக்கு. நான் மட்டும் தனியாக பார்த்தா நல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் சைலன்ஸாக இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். ஏய் இவனை ஏன்டா கூப்பிட்டேன்? இவனை கூப்பிட்டா நான் வரைய மாட்டேன்டா, லூஸ்தனமாக பேசுவேன்டா, லூசுப்பா. ஓ, அவங்களோட சேர்ந்து போய் நான் அவங்களாம் கும்பலிங்க பார்த்துட்டு, அண்ட் ஆஃப்டர் தட் நான் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நான் பிரித்து அது என்னன்னு காமிக்க போகிறேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ என்ன, அந்த புக்கை நான் இப்போ வீட்டுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரப்போறேன். பின்னாடி வாங்க, வேம்பு போய் கண்டுபிடிப்போம். இவர் ஆமாம், இவர் பெரிய ஃபிகரு. இவர் முன்னாடி போவாரோ, நாங்கள் பின்னாடி வாலாடிட்டே போய் புக்கில் போய் நீ போகிறானா போகலானே, அவன் எடுத்துகிட்டு வாட்டான். இவன் நீயே பின்னாடி போகிறான். இந்த இவன் போகிறான்ல, இவன் போவானோ போகிறான். நமக்குலாம் ஆல்ரெடி கை கால் மேலாம் ரொம்ப பெயின். வாழா, நான் வரேன்டா கூட. எங்கே இருக்கும் தெரியல, கண்டிப்பாக இருக்க கருமுன்னு இருக்கும். லைட் ஆன் பண்ணிப்போம். எங்கே இருக்கும்? ஐயே இங்கே இருக்கு. வாங்க இப்போ வாங்க, அப்படியே வாங்க. இந்த புக்கை பற்றி உள்ள நானே எல்லாம் இங்கே பார்த்தீங்களா? இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை நான். இனிமேல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். முடியல, கிடைக்குது. எனக்கு வேற வயிறு கலக்குதுடா, சும்மா இருடா. வயிறு கலக்குதுன்னா போடா. அப்போலாம் டே என்னத்தடா சாப்பிட்ட நீ? ஓ அப்போ சாப்பிட்ட உண்டா? நேற்று சாப்பிட்டிய ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு. ஓ ஆள் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்களே, அது வரா. டேக் போயிட்டுருக்கு, அசிங்கமாக ஏதாவது திட்டிடுவேன். சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறவங்க டாக்டர் கே கண்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி, தி மதுரா காலேஜ், மதுரை. இவங்களோட நம்பரும் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயில் ஐடி அண்ட் நம்பரை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த புக்கு வேணும்னா நீங்கள் இது பண்ணி பண்ணுங்கள். ஓ லொக்கேஷனுக்காக தம்பி, நீங்கள் இங்கே வச்சு எடுத்து கவர் பண்ண பார்க்குறீங்களா? சரி சரி சரி. ஸ்டாப். லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா, ஆக்சுவலாக மாடியில் எதுக்குண்ணா, லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல. அப்படியே நீ எதுக்கு அவன் பேசுறத பாக்குற? நீ வந்து சுத்தி முத்தி பாரு, யாராவது இருப்பாங்க. நீ ஆடு வேடிக்கை பார்த்துட்டு இல்ல, எல்லாரும் பாருங்க, இங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். இங்க வந்து பாரு, சுத்தி முத்தி ஒருத்தியும் காணாது. சே சே, ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்க, அதுக்கப்புறமா பாக்கலாம். சோ இதான் வந்து அந்த அண்ணா எனக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. நான் இப்பதான் ஓபன் பண்ண போறேன். ரொம்ப கேவலமா டீச்சருக்கு. யார் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. டீசெண்டாக, டீசெண்டான முறையில் நான் தான் பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணோம்னா டடா போகிறோம். சரி. கண்ணன், ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி இன் காமிக்ஸ். பார்த்தீங்களா, அபூர்த்தி ஆத்தர் போட்டிருக்க. இந்த அண்ணா தான் ஆக்சுவலாக வந்து எனக்கு புக் சென்ட் பண்ணது. இந்த அண்ணா நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பாரதாசா யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது, இவங்க 2 இயர்ஸ் நாங்கள் இருக்கும்போது ரொம்பவே சப்போர்ட்டிவாக, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஐயோ அவங்க கூட படித்தவங்கள நினச்சாலே சொல்ல விடுறா. ஏன்டா நீ பேசிகிட்டு பெணாத்திக்கிட்டே இருக்க? இவனை ஏன்டா நீ கூப்பிட்ட? இவனா ஒரு ஆள் கூந்தல்ஸ்ன்னு சொல்லிட்டு இவனெல்லாம் கூப்பிட்டு வந்து எங்களை நீ ரொம்ப அவமானப்படுத்துகிற. வாட் யூ மீன்? பிஹெச்டி படிக்கும்போதே வந்து நல்லா டிராயிங் பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ரொம்பவே டேலண்டடான பர்சன். இப்போ வந்து அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஆக்சுவலாக எனக்கு இந்த புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு பேஜஸ்மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டென்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன கண்டென்ட் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பேஜ்லேருந்தே வந்து உங்களுக்கு டிஸ்கிரைபாக இருக்கும். ஸோ என்ன ஹிஸ்ட்ரி போட்டிருப்பாங்க. ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம இப்போ யாருக்கோ ஒரு ஆளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா புரியாது. மைக்ரோபயாலஜினா என்ன அப்படின்னு என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, அதான்ப்பா மைக்ரோபயாலஜினா சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து ஏதோ மைக்ரோ ஆர்கனிசமா நுண்ணுயிரியா அதை பற்றி படிக்கணும்னா சொல்லுவாங்க. மைக்ரோபயாலஜி பயாலஜி மைக்ரோ, மைக்ரோ மைக்ரோ பயாலஜி 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 மைக்ரோ அப்படின்னு வந்து நீ ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாடா பைத்தியக்காரத்தனமா. நான் என்ன சொல்வேன் தெரியுமா? உனக்கும் புரிகிற மாதிரி, உனக்கும் புரிகிற மாதிரி, உனக்கும் புரிகிற மாதிரி.
உங்களுக்கும் புரியுற மாதிரி. எப்படி சொல்வேன்னா, அதாவது இந்த மைக்ரோ பயாலஜிங்கிறது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் பத்தி படிக்கிறது, மைக்ரோ ஆர்கானிசம் மைக்ரோ பத்தி படிக்கிறது, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம பேச்சலர் படிக்கலாம், மாஸ்டர் படிக்கலாம், இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வைரஸ் பேக்டீரியா ஆகி பங்கேற்கிறது வந்து நிறைய படிச்சு சொன்னேன். நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வரும், இதுல வந்து ஒரு இடத்துல பார்க்கலாம், மைக்ரோ பார்க்கலாம், இந்த மாதிரி இடத்துல வந்து ஓபன் பண்ணும்போது நமக்கு நாலேஜ் வரும், இது படிச்சு நம்ம வந்து சயின்ஸ் பேப்பர் வந்து நிறைய வந்து வைரஸ் கண்டுபிடிக்கலாம், இல்ல அப்படினா வந்து சும்மாவே கிளைம் பண்ணிக்கலாம், இல்ல ஐடி ஓபன் பண்ணி ஐடி ஓபன் பண்ணலாம், இல்ல ஐடி ஓபன் பண்ணி பார்க்கலாம், மைக்ரோ பார்க்கலாம், மெடிக்கல் பேப்பர் ஓபன் பண்ணா நீங்க ஐடி வரலாம். அப்புறம் வேற என்ன கிடைச்சு வரணும் வந்து என்ன பண்ணும் அந்த கஷ்டங்கள் இருக்கும், அந்த வாசம் நல்லா வரும், உங்களுக்கு நான் எல்லாரும் பார்த்து ரொம்ப வைப்பேன், அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா பத்தி வந்து வளர்க்க முன்னாடி யாருமே இருக்கு, அவங்க சொல்லுங்க ஓ மைக்ரோ பார்க்கலாம் விஷயம் இருக்கு புரிஞ்சுச்சா? சத்தியமாக புரியவே இல்லைடா, சீரியஸா அம்மா சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக புரியவே இல்லைடா. என்னடா சொல்கிறா, சொல்கிறத நீ நார்மலாக சொன்னாலே புரியாது, இதில் நீ வாட் வெப்பன்னு சொல்லி முடிச்சிட்ட, என்னடா புரிய போகுது, ஏண்டா நீ வேற, எனக்கு வேற வயிறு கலக்காருது அந்த பக்கம் தள்ளி நில்லை, பூச்சே விட முடியல, என்னால் சத்தியமாக என்ன மொச்சக்கட்டா சத்தியா? ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை நம்ம சொல்லும் போது நம்ம பேச்சுவாக்கில் சொன்னாலும் நிறைய விதத்துக்கு அந்த கண்டென்ட் போய் சேரதில்ல, புரியறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து புக்ஸில் உங்களுக்கு டயக்ராம் வைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும், இந்த மாதிரி படமாக புக்கில் இருக்குது, ஏ அதெல்லாம் கிடையவே கிடையாதேடா, அதெல்லாம் இல்லையா, சும்மா எனக்கு படிக்கிறதா பிடிக்காது, லைட்டு அந்த படத்தில் எல்லாமே சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருக்காதுல. ஹேண்ட் வாஷ் எதுக்காக அப்படிங்கிறத பேஜ் நம்பர் 21. ஸோ 21 பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, ஹேண்ட் வாஷ் வந்து யார் இது பண்ணாங்க, எதுக்கு என்னன்னு போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம நார்மலாக படித்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மெயில் வலிக்கும், இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி புக்ஸை வந்து பார்த்தோம்னாலே நமக்கு புரிகிற மாதிரியானதான் இருக்குது. ஸோ இப்போ தெரியுதா எதுக்கு நான் இந்த புக்ஸை வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு? இது வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க தான் மைக்ரோபயாலஜி படித்தவங்க தான் இல்லை லைஃப் சயின்ஸ் படித்தவங்க தான் படிக்கணுங்கிறது மேண்டேட்டரி கிடையவே கிடையாது, யாருக்கு பிடிச்சிருக்கோ யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ அசெக் things of common, காமனாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் இது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த ஆத்தரோட பேர் கண்ணன், இவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கீழே வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கோட ரேட் ரொம்ப கம்மி, எவ்வளோன்னு சொல்லுங்கள், கெஸ் இருக்கா ஏதாவது? கெஸ் இல்லையா? 100 ரூபா தான். 100 ரூபா தானா? 100 ரூபா தானே, வாங்கி பார்ப்போம். ஏன்னா எனக்குன்னு இல்லை, எங்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மைக்ரோபயாலஜினா என்னென்னு தெரில, ஸோ அவங்களுக்கு யூஸாக இருக்கும்ல, சும்மா வாங்குவோம், வாங்கி என்னன்னு பார்ப்போம். என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்குது, ஆனால் பேப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்லா எல்லாமே டயக்ராம் பார்த்தோன்னு புரிகிற மாதிரி இருக்குது, இவ்வளோ காசு கம்மியாக சொல்கிறேன். கம்மி தானா? டவுட் இருந்துச்சு இந்த புக்ஸ் நான் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் தன், திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் செல்வகுமார் விஜயகுமார்.